தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த உருத்ரதேவி ரயில் மோதி உயர் வகுப்பு மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரியில் நேற்று மாலை 6:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரியில் உயர்தர வகுப்பில் கல்வி கேட்கும் கொடிகாமத்தைச் சேர்ந்த 18 வயதான உதயகுமார் பானுசன் என்ற மாணவனை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கு அருகில் உள்ள ரயில் பாதையை கடந்த மாணவர் மீது யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ரயில் மோதியுள்ளது. பாடசாலையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்வு ஒன்றுக்கு ஆடைகளை தைக்கச் சென்றபோதே மாணவர் விபத்தில் சிக்கியுள்ளமை தெரிவிக்கப்படுகிறது. சுன்னாகம் சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 50 வயது மதிக்கத்தக்க ராசா ரவிச்சந்திரன் என்பவரை இந்த விபத்தில் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சுன்னாகம் மதுபான சாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை தென்மராட்சியைச் சேர்ந்த இருவர் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதனைக் கண்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் மற்றும் சிலர் அவர்களை துரத்திச் சென்றபோது கொள்ளையர் பயணித்த மோட்டார் சைக்கிள் சுன்னாகம் சந்தி வீதி சமிக்கை விளக்கு பகுதியில் எதிரே வந்தவரை மோதி தள்ளியது. இதனால் படுகாயமடைந்த நபர் அதிக குருதி போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த விபத்தை அடுத்து கொள்ளையர்கள் இருவரும் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு சுன்னாகம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய மின்சார நெருக்கடியை சமாளிக்க தினமும் 9 மணி நேர மின்வெட்டை உள்ளடக்கிய 3 கட்ட திட்டம் இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை அங்கீகரிப்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று எடுக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்க வேண்டிய 92 பில்லியன் ரூபாயை உடனடியாக செலுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். மின்வெட்டு அட்டவணையை செய்தியாளர் சந்திப்புகளில் அறிவிக்கவோ அல்லது அது பற்றிய செய்தி அறிக்கைகளை வெளியிடவோ வேண்டாம் எனவும் மின்சார சபை தொழிற்சங்கங்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிறுவனம் ஒன்றின் நிர்வாகத்தினால் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் மின்வெட்டு அட்டவணையில் 3 முக்கிய முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதன்படி எரிபொருள் முற்றிலும் தீர்ந்து போனால் 1.5 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படுவது என்றும், வெஸ்ட் கோஸ்ட் அனல் மின் நிலையம் நிறுத்தப்பட்டால் 6 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்றும், குறைந்த நேர்மின் உற்பத்தியுடன் 2 எரிபொருளும் தீர்ந்துவிட்டால் 9 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்றும் அந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தடையில்லா மின்சாரத்திற்கு எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும், மின்வெட்டு நீண்டகாலம் நீடிக்காது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் எவ்வளவு எரிபொருள் கிடைத்தாலும் மின்வெட்டிற்கு செல்வதை தவிர்க்க முடியாது என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வருவதே அதற்கு காரணம் என்றும் மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. நீர்மின் நிலையங்கள் தற்போது மொத்த மின்சாரத்தில் 20% உற்பத்தி செய்கின்றன. சில மாதங்களுக்கு முன் 70% என்ற அளவில் இருந்த நீர்மின் உற்பத்தி பின்னர் 60%, அதன் பின்னர் 50%, சில நாட்களுக்கு முன்னர் 37% குறைந்துள்ளது. நீரேந்து பகுதிகளில் மழை இல்லாததால் அடுத்த 2 மாதங்களில் மின் உற்பத்தி 5% வரை குறையும். இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பின்னரே நாட்டில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே எவ்வளவு எரிபொருள் இருந்தாலும் மின்வெட்டுக்கு செல்ல வேண்டியது தவிர்க்க முடியாதது. 2014 ஆண்டுக்கு பின்னர் அரசாங்கம் எந்த மின் நிலையங்களையும் அமைக்காததால் நாங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்தியாவின் நிதியுதவியுடனான சம்பூர் நிலக்கரி அனல் மின் நிலைய திட்டம் 2015 ஆண்டு ரத்து செய்யப்படாவிட்டால் 2020 ஆண்டிற்குள் 500 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் தொகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த தோல்விக்கு முந்தைய அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். சம்பூர் மின் நிலையத்திலிருந்து 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் கல்லணி திச ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலைய திட்டத்திற்கு தேவையான உலை எண்ணெய் இல்லாவிட்டாலும் மின்வெட்டு தேவைப்படாது என்றும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு மேலும் 2 வாரங்களுக்கு தேவையான டீசல் மற்றும் உலை எண்ணெயை வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எரிபொருள் கையேற்பிற்கு
ஏற்ப டீசல் மற்றும் உலை எண்ணெய் மின்சார சபைக்கு விநியோகிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் பாரிய டாலர் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையிலும் மின்சார நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய தேவை இருப்பதால் அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் இந்த எரிபொருள் மின்சார சபைக்கு வழங்கப்படும். இரண்டு எரிபொருள் கப்பல்களுக்கு தேவையான 53 மில்லியன் டாலர்களை விடுவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 37,000 மெட்ரிக் டன் டீசலை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியினால் இந்த டாலர்கள் விடுவிக்கப்பட உள்ளன. கப்பலில் இருந்து டீசல் பெற்றுக் கொள்ளப்படும் பட்சத்தில் டீசல் மற்றும் உலை எண்ணெய் மூலம் மின் உற்பத்தி நிலையங்களை இயக்க முடியும். டீசலில் இயங்கும் வெஸ்ட் கோஸ்ட் அனல்மின் நிலையம் உலை எண்ணெயில் இயங்கும். அதே வேளையில் சபகஸ்கந்த அனல்மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு உலை எண்ணெய் வழங்கப்படும். மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான டீசல் மற்றும் உலை எண்ணெய் பெறுவதற்கு இந்தியாவிடம் இருந்து இலங்கை மின்சார சபை கடன் வசதியை பெறும். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இது தொடர்பாக தற்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெயும் எதிர்வரும் காலங்களில் சுத்திகரிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. மேலும் சிலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரும் தேங்காய் எண்ணெய் தொடர்பில் போலியான விடயங்களை முன்வைத்தமையால் சந்தையில் தேங்காய் எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஏற்படுவதாக தெங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்க தெரிவித்தார். அத்துடன் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் தெரிவிக்கையில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் 700 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் தேங்காய் எண்ணெய்க்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய தரத்துடன் இல்லை என அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர் விநியோக கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு நீர் விநியோகத்தை துண்டிக்கும் செயற்பாடு மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் ஏக்கநாயக்க வீரசிங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக நீர் விநியோக கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு இந்நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் 7,200 மில்லியன் ரூபாயை நீர் பாவனையாளர்கள் செலுத்த தவறியுள்ளதாகவும் 6 மாதங்கள் அல்லது 2,000 ரூபாய்க்கு மேல நிலுவையாக உள்ள நீர் பட்டியலுக்கான நீர் விநியோகத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாதாந்த குடிநீர் கட்டணத்தை 14 நாட்களுக்குள் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அடுத்த மாத பில்லில் 1.5% தள்ளுபடியும் பணம் செலுத்த தாமதப்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மாதாந்த பில்லில் 2.5% தாமத கட்டணமும் அறவிடப்படும் என்று உதவி பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். சுயாதீனமாக செயற்பட வேண்டிய பரீட்சை கடமை நியமனங்களிலும் அரசியல் தலையீடு இடம்பெறுவது இந்த அரசின் கேவலமான செயல்களில் ஒன்றாகும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் 5ம் தர மற்றும் உயர்தர பரீட்சை கடமைக்காக நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்நியமனங்களில் வழமைக்கு மாறாக இனரீதியான புறக்கணிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அதிபர் ஆசிரியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த பரீட்சை கடமை நியமனங்களில் வழமையாக பின்பற்ற வேண்டும் வந்த இனச்சமநிலை பின்பற்றப்படவில்லை. முஸ்லிம் அதிபர் ஆசிரியர்கள் இம்முறை பரீட்சை கடமைகளில் ஓரம் கட்டப்பட்டுள்ளனர். பரீட்சை கடமை வழங்கப்பட்டு கிணியா, பூதூர், தோப்பூர் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் புல்மோட்டை, கோமரங்கடவேலு போன்ற தூர பிரதேசங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை, குச்சவெளி போன்ற பிரதேசத்தவர்களே வழமையாக இப்பகுதி பரீட்சை கடமைக்கு நியமிக்கப்பட்டனர். இம்முறை சிரமப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்நிலை திட்டமிட்டு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வழமையான வலயக்கல்வி பணிப்பாளர்களினால் வழங்கப்படும் பெயர் பட்டியல்
பள்ளிகளிலிருந்தே பரீட்சை கடமை நியமனங்கள் செய்யப்படுகின்றன. இவ்வாறு செய்வதனூடாக சிரேஷ்டத்துவம் தகுமை என்பன கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கும். இம்முறையின் நிலை பின்பற்றப்படவில்லை. வலிய கல்வி பணிப்பாளர்களின் பெயர் பட்டியலுக்கு வெளியே நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட பெயர் பட்டியலிலிருந்தே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர்களின் சிரேஷ்டத்துவம் கவனத்தில் கொள்ளப்படாமல் முதலாம் தர அதிபர் ஆசிரியர்கள் உதவிய மேற்பார்வையாளர்களாக இம்முறை நியமிக்கப்பட்டுள்ளனர். வழங்கப்பட்ட நியமன கடிதங்களில் கூட பெயர், தரம், பாடசாலை என்பன சரியாக குறிப்பிடப்படாது பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கலந்து கொண்டோரிடமிருந்து ஒப்பந்தம் பெறப்பட்ட போது பரீட்சை நிலையமோ மேற்பார்வையாளர் உதவி மேற்பார்வையாளர் பெயர்களோ குறிப்பிடப்படாது ஒப்பந்தங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பரீட்சை கடமை தொடர்பாக தெளிவுபடுத்தும் கூட்டம் பகல் 12 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாலை 5 மணி வரை அது நடத்தப்பட்டுள்ளது. கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவு கூட வழங்கப்படவில்லை. இக்கூட்டத்தில் வைத்தும் நியமனங்களில் விருப்பு வெறுப்புகள் காட்டப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டதாக கலந்து கொண்டோர் புகார் தெரிவிக்கின்றனர். ஆளுநர் செயலகத்தில் இருந்து வந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய பரீட்சைக்கான பிராந்திய இணைப்பாளர் செயற்பட்டதாலேயே இவ்வாறான குறைபாடுகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. பேருந்துகளில் நின்று கொண்டு பயணிப்பவர்களுக்கு குறைந்த கட்டணத்தை அறவிடும் முறையொன்றை அடுத்த வாரம் முதல் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலுமா முனுக்கமு தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் ஆசன விதிமுறைகள் தொடர்வதால் நின்று கொண்டு பயணிக்கும் பயணிகளுக்கு கட்டண மறுசீரமைப்புக்கு முன்னர் அறவிட்ட கட்டணத்தை அறவிடும் வகையில் புதிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அதன்படி அடுத்த வாரம் முதல் 2 கட்டண முறைகளில் போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார விதிகளை மீறும் அனைத்து பேருந்துகளுக்கும் எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள போலீஸ் அதிபரிடம் எழுத்து மூல கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமைவாக பல பகுதிகளில் சட்ட விதிகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் ஜாய் கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் சிலருடைய பெற்றோர் பரீட்சை ஆணையாளருக்கு எழுத்து மூல முறைப்பாடு ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதாவது பகுதி ஒன்றின் வினாத்தாளின் செய்கை வழித்தாளை 10 நிமிடத்திற்கு முன்னரே பெற்றுக்கொள்ளப்பட்டமையும் அத்தோடு பென்சிலால் விடையளிக்க முடியும் என தெரிவித்து பென்சிலால் மாணவர்கள் எழுதிய விடையை 15 நிமிடத்தின் பின் அழித்துவிட்டு பேனாவால் விடையெழுதுமாறு கூறியமை, பரீட்சை மண்டபத்தில் மணிக்கூடு வைக்கப்படாமல் மற்றும் முன்னறிவித்தல் இன்றி விடைத்தாளை பெற்றுக்கொண்டமை ஆகிய காரணங்களை குறிப்பிட்டு குறைத்த பாடசாலையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 18 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் மாணவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுத்தருமாறு கோரி மாணவர்களின் கையெழுத்துடன் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த முறைப்பாடு உள்ளிட்ட சகல முறைப்பாடுகள் தொடர்பாகவும் துரிதமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டி தர்மசேனா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ அரசினை விரட்டியடித்தால்தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசு கொடூர அரசு, மக்களை எப்படியெல்லாம் வதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு துன்பங்களை அள்ளி வழங்கியுள்ளது, வாழ்க்கை சுமை உச்சம் தொட்டுள்ளது, மறுபுறத்தில் மத்திய வங்கியோ தொடர்ச்சியாக பணத்தை அச்சிட்டு வருகின்றது, இதன் காரணமாக பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும், பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும், இந்த அரசுக்கு மக்கள் பற்றி துளியும் கவலை இல்லை, தமக்கான பாதுகாப்பு மற்றும் தமது சகாக்களின் பாதுகாப்பு என்பனவே ஆட்சியாளர்களுக்கு முக்கியம், இதனாலேயே மக்கள் நலன் பற்றி சிந்திக்காமல் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன, இந்த அரசை வீட்டுக்கு விரட்டி அடித்தால்தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், அரசை விரட்டி அடிக்கும் பொறுப்பை நாம் கையில் எடுத்துள்ளோம், எனவே மக்கள் அனைவரும் எமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நெற்பை செய்கையாளர்களின் அறுவடைக்கு நியாயமான விலையினை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் நெல் இருப்பை பாதுகாப்பாக பேணுவதையும் நோக்காக கொண்டு 2021 மற்றும் 2022 பெரும் போகத்தில் அரசாங்க நெல் கொள்வனவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நெற்கொள்வனவு செய்தலை நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நேரடியாகவும் மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களால் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களை இயக்குவதன் மூலமும் மேற்கொள்ளப்படும். அதற்கு தேவையான 29,805 மில்லியன் நிதி ஒதுக்கீடு அரசு வங்கிகள் மூலம் வழங்கப்படும். அதற்கமைய விவசாய அமைச்சர் சமர்ப்பித்த யோசனையை கருத்தில் கொண்டு 2021 மற்றும் 2022 பெரும்போக்கத்தில் அரசாங்கம் நெற்கொள்வனவு செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் தனியார் துறையினருடன் போட்டித்தன்மை மிகுந்த விலைகளுக்கு சந்தைப்படுத்தல் சபை மூலம் நெற்கொள்வனவு செய்தல் 2021 மற்றும் 2022 பெரும்போக்கத்தில் நெல் அறுவடையில் குறைவு ஏற்பட்டால் அதனால் பாதிப்புக்குள்ளாகும் நெல் விவசாயிகளின் வருமான மட்டத்தை பாதுகாப்பதற்காக 1 கிலோகிராம் நெல்லுக்கு 25 ரூபாய் வீதம் இழப்பீட்டு தொகை செலுத்துதல் ஆகிய திட்டங்களை செயற்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு பொருளி அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் இருந்து கைக்கொண்டு கைப்பற்றிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ராஜேந்திரா ஜாயசூரிய இன்று உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறைத்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் 2ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தேவாலயத்தின் ஊழியர் பிரான்சிஸ் முனிந்திரன் உட்பட 3 சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அரசகுலரத்ன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்தப்படும் விதம் தவறானது என குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை போலீஸ் துணைக்களத்தின் சிரேஷ்ட ஊடக பேச்சாளராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிரேஷ்ட போலீஸ் சத்தியகச்சகர் நிகால் தல்துவ போலீஸ் ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் செயற்பட்டு வருவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் ரோகன நீண்ட காலமாக போலீஸ் துணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக கடமையாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் வீதி அருகே கைவிடப்பட்ட காணியொன்றில் கைக்குண்டு ஒன்று இனம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் தர்மபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய இன்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் செயலிழக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மகா வித்தியாலயத்தில் அருகிலுள்ள கால்வாயில் கைவிடப்பட்ட ஒரு கைக்குண்டு இனம் காணப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.